ईश्वर अपने साथ है, डरने की क्या बात है। அதிகாலையிலிருந்து அமிர்த வேளை அல்லது அதிகாலை தியானத்தை செய்யறதுக்கு பிரதானமான தடை வந்து இந்த ஐந்து விகாரங்களில் ஏதோ ஒரு விகாரம் கடுமையான வடிவம் எடுக்கிறது தான். அதை தவிர அதிகாலையிலிருந்து பாபாவை நினைக்கிறதுக்கு வேற எதுவுமே தடை அல்ல. உண்டு நாங்கள் பரிசோதித்து பார்க்கணும். பேராசையிற கடும் தொந்தரவு, கோபத்தில் ஆதிக்கம், நான் என்ற அவமதிக்கப்பட்ட உணர்வுகள் ஆதிக்கம், ஏமாற்றத்தை உணர்றது அதான் ஆணவத்தில் ஆதிக்கம். அடுத்தது பற்று, சரீர உறவுகளால் எடுக்கிற துன்பம், அதில் ஏதாவது உறவுகளை இட்டு மனதில் உள்ள குழப்பம் இது. அடுத்தது காமம், இதில் ஏதாவது ஒன்று அதில் கடும் வடிவம் எடுத்தால் என்னால் வந்து அமிர்த வேளை தியானத்தில் தனித்துவத்தை உணர முடியாது. அதைத்தான் நாங்கள் இனங்கண்டு கொள்ளணும். ஆனால் இந்த விகாரங்கள்ற வடிவத்திற்கு காரணம், விகாரங்கள் மேலோங்காமத கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது லேசாக இருக்கிறது. அதை பாபா வந்து நாளாந்தம் சொல்லுகிறார், ஆத்முணர்வில் இருங்கன்னு சொல்லி. இலகுத்தன்மை, எந்த துன்பமும் வலியும் நீண்ட நாள் தொடர விடவும் கூடாது, ஆழமாக போகவும் விடக்கூடாது. ஞானத்தை பாவித்து நம்மளை மிக விரைவில் சரிப்படுத்திடும். இப்போ நீங்கள் உடல் சுகயினமோ அல்லது சில சந்தர்ப்பங்களாலேயோ மனம் வந்து அதிகமான துன்பத்தை எடுத்துச்சுன்னு சொன்னால் இந்த ஐந்து விகாரங்கள் தவிர்க்க முடியாததாக போகும். துன்பத்தை எடுக்கிறது பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் அதை நீட்டி அதில் அளவை காலத்தை நீட்டிக்கொண்டு போகக்கூடாது. என்ன புரிஞ்சு கொள்கிறாங்கல்ல, எனக்குத்தான் முடியல, சாணுகிற முளன் சறுக்கிற மாதிரிக்கு, அப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம துன்பத்தை எடுக்கிறத விளையாட்டாக கருதி கொண்டிருந்தோம்னு சொன்னால் இந்த ஐந்து விகாரங்கள்ற தொந்தரவு தவிர்க்க முடியாது. இப்போ நாங்களே தீர்மானித்து கொள்ளணும், தூய்மை வேணுமாக இருந்தால் இயல்பான நிலை லேசான நிலையை நாங்கள் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா பாபா வந்து எல்லா விதமான இதுக்கும்
ஞானம் தெளிவுபடுத்திருக்கிறார். அதோடு அவர் உத்தரவாதம் படுத்திருக்கிறார், குழந்தைகளே நீங்கள் தைரியத்துடன் ஒரு அடி எடுத்து வச்சால் நான் உன்னுடன் இருப்பேன். எந்த சூழ்நிலையும் பாபா என்று சொன்னால் விலகும். நாங்கள் பயப்பட தேவையில்லை, துன்பத்தை எடுக்க தேவையில்லை, அவர் எங்களுடன் இருப்பார் என்று சொல்லிப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கணும். நாங்கள் அப்படி இப்ப கவனம் செலுத்தல் என்று சொன்னால் விகாரங்கள்ற தொந்தரவு தவிர்க்க முடியாதா போகும். அதால தான் நிறைய வழிமுறைகள் இருக்குது. மனதில் எந்த குப்பையும் தேங்க விடக்கூடாது. சந்தேகங்கள் வர இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பாபா விளக்கம் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஞானத்தை பயன்படுத்துறதுல அலட்சியை போக்காரிக்கக்கூடாது. பயன்படுத்துறது என்றால் கடையிறது என்றெல்லாம் சொன்னார்களோ சண்டே முரளி, கடையிறதுன்றால் நடைமுறைக்கு அதை கொண்டு வர்றது, ஆத்மனுறு பயிற்சி லேசாக இருக்கிறது. இப்போ சினிமா படமோ அதுகளோ இதுகளோ அதுகளும் வந்து ஒரு நிற்பந்த நிலை தான், இயலாத தன்மையில் தஞ்சம் அடைகிற மாதிரி தான் அது. என்ற அதில் ஒன்றுமே உண்மை இல்லை தெரியும். ஆனால் வேறு வழி இல்லாமல் தற்காலிகமான மன ஆறுதலுக்கு போய் அதில் தஞ்சம் அடைகிறாங்க. அது பாதுகாப்பும் இல்லை. வெளி மக்கள் அப்படி செய்கிறாங்க. பாபாட குழந்தைகள் அப்படி இல்லை, அதிலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பாபா நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறார். இந்த சினிமா காட்சிகளில் கூட ஆபாச காட்சிகள் வந்தால் அருவருக்கத்தக்க காட்சிகள்னு சொல்லி அதை ரொம்ப ரசிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த ரசனைக்குரிய மனோபாவம் எப்போ வரும், நமக்கு இயல்பான நிலை இல்லை, லேசாக இல்லை என்று சொன்னால் அந்த மனோபாவத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அதைத்தான் இன்றைக்கு பாபா சொல்கிறார், விகாரம் என்ற நெருப்பு எரிந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்று பாபா சொல்லிக்கொண்டு போகிறார். இன்றைய முறையிலும் 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2021 காலை முரளி. சாராம்சம், இனிய குழந்தைகளே, உலகம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும் விகாரங்கள் என்ற நெருப்பை அணைத்து அனைவரையும் குளிர்மையாக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். ஞானமலை உங்களை குளிர்மை ஆக்குகிறது. எந்தவித துன்பத்திர சுவடோ கசப்புணர்வுகளோ பிறந்த காலமோ ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கிறவன் நினைக்கிறவங்கள் ரெண்டு கிழமைக்கு முதல் நடந்த சம்பவம் ஞாபகம் இருந்தாலும் அனாவசியமானது. நம்ம மனம் சுத்தமாக இல்லை. ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஞாபகம் இருந்தாலும் சுத்தம் இல்லை. 2 கிழமைக்கு முதல் நடந்த ஏதாவது சம்பவங்கள் ஞாபகம் இருந்தாலும் சுத்தம் இல்லை. கேள்வி, முழு உலகையும் எரிக்கின்ற நெருப்பு எது? பாபா குறிப்பிட்டு சொல்ற விகாரம் வந்து உங்களுக்கு தெரியும். பாபாட பதில், முழு உலகையும் காம விகாரம் என்ற நெருப்பு எரிக்கின்றது. சந்தோஷத்துக்காக வேற வழி இல்லாமல் ஒரு நிர்பந்த நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த நிர்பந்தத்தில் உச்ச நிலை தான்
இந்த விகாரம் காமம் என்ற விகாரம். காமம் என்ற நெருப்பில் எரிந்ததால் அனைவரும் அவலட்சணம் ஆகியுள்ளார்கள். தந்தை ஞானமளியின் மழையினால் அவர்களை குளிர்மை ஆக்குகின்றார். மழை பெய்வதனால் பூமி குளிர்மை அடைவதைப் போன்றே ஞானமழையினால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு குளிர்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். அதன் பின்னர் எந்த நெருப்பும் எஞ்சியிருக்காது. தத்துவங்களும் சதோப்பிரதான் ஆகுவதனால் வெப்பம் அனுபவம் செய்யப்படுவது இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஆன்மீக தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். எங்கள் ஆன்மீக தந்தை வந்து எங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து எங்களை குளிர்மை ஆக்க வேண்டும் என்பதற்காகவே ஆத்மாக்களான நாங்கள் எங்களுடைய பரமாத்மாவான பரமதந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கின்றோம். எனினும் நாங்கள் காமச்சிதையில் அமர்ந்ததனால் பாரதம் எரிக்கப்பட்டு ஏறத்தாழ அழிந்துவிடும் நிலையில் உள்ளது. மக்கள் பாடுகிறார்கள், வந்து நெருப்பை அணையுங்கள். எதனால் உருவானது நெருப்பு? காமச்சிதையினால் உருவாகியது நெருப்பு ஆகும். நெருப்பு மிகவும் தீவிரமாக எரியும் பொழுது அதில் மக்கள் மரணிக்கின்றார்கள். பாரதம் காமச்சிதை எனும் நெருப்பில் முற்றாக எரிந்துள்ளது. ஆகையாலேயே அவர்கள் தந்தையை நினைவு செய்து வந்து தம்மை குளிர்மையாக்குமாறு அவரை கூவியழைக்கின்றார்கள். மழை பெய்யும் பொழுது குளிர்மையாக இருக்கிறது, பூமியும் குளிர்மை அடைகிறது. இது ஞானமழையாகும். ஒரே ஒரு முறை மாத்திரமே அவர் வந்து உங்களை மிகவும் குளிர்மையானவர்கள் ஆக்குகிறார். சத்தியயுகத்தில் எந்த வேண்டுதல்களும் இல்லாத அளவுக்கு அவர் உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார். நீங்கள் இந்த விருப்பத்தை அரைக்கல்பமாக கொண்டிருந்தீர்கள். பாபா வந்து எங்களை குளிர்மையானவர்கள் ஆக்குங்கள், தூய்மையாக்குபவராகிய தந்தையே வந்து எங்களை குளிர்மையானவர்கள் ஆக்குங்கள். பாரதம் அதாவது முழு உலகமும் ஞான மலையில் குளிர்மை அடைகிறது. நீங்கள் சுவர்க்க அதிபதிகள் ஆகுகிறீர்கள். ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் சுவர்க்கத்துக்கு சென்று விட்டதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் அவ்வாறு கூறுவதனால் தங்கள் வாயால் இனிமையான வார்த்தைகளை மாத்திரமே செவிமடுக்கின்றார்கள். இனிமையான வார்த்தைகளை மாத்திரமே வெளிப்படுத்துகிறார்கள். சுவர்க்கம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். பாபா இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் உங்கள் மீது ஞானமலை பொழிகிறார். இந்த குளிர்மையின் தாக்கம் 21 பிறவிகளுக்கு நீடிக்கிறது. அங்கே மலைக்கான விருப்பமோ அல்லது வேறு எந்த விருப்பங்களோ இருக்க மாட்டாது. அங்கே சதா வசந்த காலமே நிலவுகிறது. அங்கே எந்த வகையான துன்பங்களும் இருக்க மாட்டாது. சூரியனும் சதோப்பிரதான் ஆகுகிறது. அங்கு அது என்றுமே அதிக வெப்பமாக இருக்க மாட்டாது. நீங்கள் முழு உலகுக்கும் அதிபதிகள் ஆகுகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது அடிமைகள். மக்கள் பாடுகிறார்கள், நான் உங்கள் அடிமை, நான் உங்கள் அடிமை. அவர்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் இப்பொழுது ஒரு சேவகராக உங்களுக்கு சேவை செய்யவே வந்திருக்கிறேன். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்கிறேன். நான் ஒரு அந்நிய தூய்மையற்ற உலகில் ஒரு தூய்மையற்ற சரீரத்தினுள் வருகின்றேன். தூய்மையற்ற உலகில் தூய்மையான ஒருவரேனும் இருக்க முடியாது. சத்தியுகம் தூய்மையானது என்றும் கலியுகத்தில் மனிதர்கள் விகாரம் நிறைந்திருப்பதால் கலியுகம் தூய்மையற்றது என்றும் அழைக்கப்படுகிறது. பாரத மக்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்கள். 84 பிறவிகளை எடுத்துள்ளவர்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை செவிமடுப்பார்கள். சத்திய திரேதா யுகங்களினுள் செல்ல உள்ளவர்கள் மாத்திரமே வந்து
தாங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக பிராமணர்கள் ஆகுவார்கள். நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்தில் இருக்கிறீர்கள் என்றும் பின்னர் தேவகுலத்தினுள் செல்வீர்கள் என்றும் தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை பிராமண குலத்தை அதாவது பிராமண தர்மத்தை ஸ்தாபிக்கவே வருகிறார். பிரம்மாவே பிராமண தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். பரமாத்மா பரமதந்தை வந்து சூத்திரர்களை பிராமணர்களாக மாற்றுகிறார் என்று நீங்கள் கூற மாட்டீர்கள் பிரம்மா இல்லாமல். இதுவே உங்களது குத்திக்கரணம் ஆகும். இது மிகவும் இலகுவானது. இவ்வுலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் பல்வகை ரூபங்களிலிருந்து உச்சி குடும்பிகளான பிராமணர்களையும் சிவபாபாவின் உருவத்தையும் அகற்றியுள்ளார்கள். அவர்கள் தேவர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், பின்னர் சூத்திரர்களிலிருந்து தேவர்களாகுவது பற்றியும் பேசுகின்றார்கள். எனவே பிராமணர்கள் எங்கே சென்றார்கள்? பிராமணர்கள் பாடுகிறார்கள், தேவர்களாக உள்ள பிராமணர்களுக்கு வந்தனங்கள். எனவே அந்த நேரத்தில் பிரஜாபிதா பிரம்மாவின் படைப்பு எங்கே சென்றது? பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயர் மிகவும் பிரபலியமானது. அவர்கள் விக்கிரகங்களில் பல்வேறு தவறுகளை செய்துள்ளார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளின் பெயரோ அல்லது குறிப்போ இல்லை. ஒரு ஆசிரியர் ஒரு பாடசாலையில் கற்பிக்கிறார். இருப்பினும் அது ஒரு வருமானத்திற்கான மூலாதாரம் ஆகும். ஒரு இலக்கும் லட்சியமும் நிச்சயமாக தேவைப்படுகின்றன. கற்பதனால் மாத்திரமே ஒரு அந்தஸ்தை பெற முடியும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கடவுள் தூய்மையற்ற உலகினுள் பிரவேசித்து தூய்மையற்றவர்களுக்கு கற்பிக்கிறார். தந்தை கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்து உங்களை தூய்மையாக்குகிறேன். இக்கல்வியின் மூலம் கிடைக்கின்ற வருமானம் எவ்வளவு மகத்தானது என பாருங்கள். நீங்கள் அரைக்கல்பத்திற்கான பாக்கியத்தை உருவாக்குகிறீர்கள். பாரதத்தில் 21 சந்ததியினர் என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற சந்தையிடமிருந்து உங்கள் 21 பிறவிகளுக்கான எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பௌதீக தந்தை தற்காலிகமான ஆஸ்தியை மாத்திரமே கொடுக்கின்றார். சந்ததி சந்ததியாக எந்த விதமான துன்பத்தையும் அனுபவம் செய்யாத அளவுக்கு அத்தகையதொரு ஆஸ்தியை நீங்கள் இந்த தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். பாரதத்தில் எல்லையற்ற சந்தோஷம் இருந்தது. வேறு எவரினதும் புத்தியில் இந்த ஞானம் இல்லை. இந்த ஞானத்தை கொடுக்கின்ற தந்தைக்கும் அதனை அவர் எவருக்கு கொடுக்கின்றாரோ அவர்களுக்கு மாத்திரமே இது தெரியும். வேறு எவருக்கும் இது தெரியாது. அவரது புகழ் கிரந்தத்திலும் பாடப்பட்டுள்ளது. அசரீரியான ஒரேயொருவர். அவர் அசரீரியானவரும் ஆணவமற்றவரும் ஆவார். நீங்கள் இந்த நேரத்தில் மாத்திரமே இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் ஆணவமற்றவர் என அவர்கள் பாடுகிறார்கள். அத்தகைய மகத்தான அதிகாரத்தை கொண்டிருந்தும் அவருக்கு எந்தவிதமான ஆணவமும் இல்லை. இங்கே மக்கள் சிறிய பதவியில் இருந்தாலும் அதனால் அதிகளவு போதை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அது நான் இன்னார் இன்னார் எனும் தற்காலிக ஆஸ்தியின் போதையாகும். நீங்கள் இப்பொழுது இந்த ஆன்மீக கல்வியால் போதை அடைந்து இருக்கிறீர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாகிவிட்டீர்கள் என்பதை ஆத்மாக்களான நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அப்பொழுதே உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். தந்தையுடனான உங்கள் யோகம் துண்டிக்கப்படும் பொழுது நீங்கள் மாயையினால் சுடப்பட்டு வாடி விடுகின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் நினைவில் நிலைத்திருந்தால் உங்கள் சந்தோஷ பாதரசம் தொடர்ந்தும் உயர்வடையும். ஒருவர் முக்கிய பரீட்சை ஒன்றில் சித்தி எய்தும் பொழுது பெரும் சந்தோஷத்தை அடைகிறார். அதனை விட உயர்வான கல்வி இல்லை என அவர் உணர்கிறார். இதனை விடவும் உயர்வான கல்வி எதுவும் இல்லை என்பதை உங்களுக்கும் தெரியும். லட்சுமியும் நாராயணன் நிச்சயமாக அத்தகையதொரு கல்வியை கடந்த காலத்தில் கற்றிருக்க வேண்டும்.
அவர்கள் ராஜயோகத்தை கற்றதாலேயே சக்கரவர்த்தினையும் சக்கரவர்த்தியும் ஆகினார்கள். ராஜயோகம் மிகவும் பிரபல்யமானது. பரமாத்மாவான பரமதந்தை வந்து உங்களுக்கு சுவர்க்கத்துக்காக ராஜயோகத்தை கற்பிக்கிறார். மக்கள் கூறுகிறார்கள், அவர்கள் லட்சுமியும் நாராயணனும் தங்கள் கடந்த காலத்தில் அத்தகைய செயல்களை செய்ததாலேயே இவ்வாறாக ஆகினார்கள். இப்பிறவியில் நீங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்கு ஆட்சி செய்யும் வகையில் அத்தகைய செயல்களை செய்வதற்கு கற்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள் என்பதையும் அறிவீர்கள். அரசரும் அரசியும் எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகளும் இருக்கிறார்கள். அது ஒரு ராஜ்யம். தந்தை ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கே வந்துள்ளார். பின்னர் நீங்கள் அங்கு சென்று 21 பிறவிகளுக்கு அதனை பராமரிப்பீர்கள். நீங்கள் 63 பிறவிகளாக துன்பத்தை அனுபவம் செய்தீர்கள். அவை யாவும் முடிவடையும். பாரதம் சுவர்க்கம் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது அது நரகம் ஆகும். உலகம் அதிகளவு மாற்றமடைந்துள்ளது. அந்த ராஜ்யம் எங்கே சென்றது? ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிய பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்களாகினீர்கள். தந்தை கூறுகிறார், உங்களது 84 பிறவி சக்கரத்தை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். அது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்தப்படுகிறது. நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இது உங்கள் இறுதி பிறவி. நீங்கள் இப்பொழுது உங்கள் ஆஸ்தியை மீண்டும் ஒரு முறை பெற வேண்டும். நீங்கள் சாதாரணமாக முக்திதாமத்துக்கு சென்று அமர்ந்து விடக்கூடாது. நீங்கள் சகலதுறை பாகங்களையும் கொண்டவர்கள். சத்தியுக ஆரம்பத்திலிருந்து துவாபர யுக அல்லது கலியுக வரைக்கும் முக்திதாமத்திலேயே தங்கிவிடும் பலர் உள்ளனர். இங்கே வருவதை விட முக்திதாமமே சிறந்தது என அவர்கள் கூற மாட்டார்கள். இது ஒரு நுழம்பு கூட்டத்தை போன்றது. அவர்கள் வந்தவுடன் திரும்புவார்கள். மனிதர்களின் புகழ் உள்ளது. அந்த ஆலயங்கள் யாருக்காக கட்டப்பட்டுள்ளன? ஆரம்பத்திலிருந்தே தங்கள் பாகங்களை நடித்தவர்களுக்கு ஞாபகார்த்தங்கள் கட்டப்பட்டுள்ளன. இறுதி நேரத்தில் வருகின்ற எவருக்கேனும் ஞாபகார்த்தம் இருக்க முடியுமா? முற்றாகவே இருக்க முடியாது. உங்கள் ஞாபகார்த்தம் மிகவும் மகத்துவமானது. நீங்களே அதிகபட்ச பாகங்களை நடிக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய வெகுமதியின் காலத்தை முடித்து பக்தி மார்க்கத்தில் செல்லும் பொழுது அவர்கள் உங்களினதும் சிவபாபாவினதும் நினைவாக ஆலயங்களை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். பின்னரே ஏனைய சமயங்கள் வருகின்றன. அதன் பின்னர் அவர்களின் சமயங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. உங்களது சொந்த மற்றும் ஏனைய சமயத்தவர்கள் அனைவரினதும் வரலாறையும் புவியியலையும் நீங்கள் அறிவீர்கள். இதுவே 84 பிறவிகளின் ஏணி ஆகும். நீங்கள் முதலில் எவ்வாறு சுவர்க்கத்துக்கு சென்று பின்னர் கீழ் இறங்குகிறீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. ஒவ்வொரு பிறவியிலும் நீங்கள் வெவ்வேறு பெயர்களையும் ரூபங்களையும் கொண்ட நண்பர்களையும் உறவினர்களையும் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாகங்கள் அனைத்து முன்கூட்டியே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. இது ஒரே மாதிரியாக மீண்டும் மீண்டும் சுழல்கின்ற ஒரு எல்லையற்ற நாடகமாகும். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்த தேவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் அதன் பின்னர் சூத்திரர்கள் ஆகினீர்கள் என்பதையும் அறிவீர்கள். நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தேவர்கள் ஆகுகிறோம். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவை என மக்கள் கூறுகிறார்கள். உண்மையில் இதுவே ஹம்சோ தேவர்கள் சக்கரத்தை சுற்றி வருதல் என்பதன் அர்த்தம் ஆகும். அதன் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவை எனவும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் பரமாத்மா உள்ளார் எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. இவ்விடயங்கள் அனைத்தை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது பாண்டவர்கள் ஆகியுள்ளீர்கள். கௌரவர்களும் பாண்டவர்களும் சகோதரர்களாக இருந்தனர். இப்பொழுது நீங்கள் தந்தையை இனங்கண்டுள்ளீர்கள். ஆகையால் நீங்கள் பாண்டவர்கள் ஆகியுள்ளீர்கள்.
தந்தை உங்களை துன்பத்திலிருந்து விடுவித்து உங்களது வழிகாட்டியாகி உங்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். எவருக்கும் வீட்டை தெரியாது. ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்தில் இரண்டர கலந்து விடுகின்றனர் என அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறாயின் அது வீடாக இருக்க முடியாது. ஒருவர் ஒரு வீட்டிலேயே வாழ்கின்றார். அது அசரீரி உலகம் என அழைக்கப்படுகிறது. அசரீரியான ஆத்மாக்களாகிய நாங்கள் எவ்வாறு அசரீரி உலகில் புள்ளிகளைப் போல் வாழ்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அங்கே அசரீரியான விருட்சமும் உள்ளது. இந்த நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. விதையும் விருட்சமும் அறியப்பட வேண்டும். இது பல்வேறு சமயங்களின் விருட்சம் என அழைக்கப்படுகிறது. இதுவே மனித உலகம். தந்தையே அதன் விதை ஆவார். பல்வேறு வகைகள் உள்ளன. ஒவ்வொரு சமயத்தினரும் முகச்சாயல்கள் வெவ்வேறானவை. இங்கும் இரு வேறு முகங்கள் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. இதுவும் நாடகத்தில் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. விருட்சத்தின் கால எல்லை 5000 வருடங்கள். தந்தை மாத்திரமே இதனை விளங்கப்படுத்துகிறார். மனிதர்கள் தமது பாகங்களை இங்கே நடிக்க வருகின்ற நடிகர்கள் ஆவார்கள். இது ஒரு மேடையாகும். இதற்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் போன்றன ஒளியூட்டிகள். அவை தேவர்கள் அல்ல. அவை ஒளியை கொடுப்பவை. எவ்வாறாயினும் அவை உங்களுக்கு சேவை செய்கின்றன. ஆகையாலேயே அவை தேவர்கள் என அழைக்கப்படுகின்றன. உண்மையில் தேவர்கள் எந்த சேவையும் செய்வது இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்கிறீர்கள். தந்தையே ஒரு கீழ்ப்படிவான சேவகர் ஆவார். குழந்தைகள் துன்பத்தை அனுபவம் செய்யும் பொழுது தந்தை கருணை கொள்கிறார். உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு தந்தை வர வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மீண்டும் ஒரு முறை தேவ அந்தஸ்தை பெற உங்களுக்கு உதவுவதற்காகவே நான் வருகின்றேன். அனைத்துக்கும் மேலேறும் கீழிறங்கும் ஸ்திதிகள் உள்ளன. பழைய உலகம் தமோபிரதான் என்றும் புதிய உலகம் சதோபிரதான் என்றும் அழைக்கப்படுகின்றன. அனைத்தும் புதியதிலிருந்து பழையது ஆகுகிறது. ஆத்மா கூறுகிறார், இச்சரீரமும் தூய்மையற்றும் தமோபிரதான் ஆகவும் உள்ளது. சத்தியுகத்தில் ஆத்மாக்கள் அவர்களின் சரீரங்கள் இரண்டுமே சதோபிரதானாக இருந்தன. அவை உங்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லை. ஆத்மா இப்பொழுது ஞானத்தை பெற்றுள்ளார். ஆத்மாவே 84 பிறவிகளை எடுப்பதை 84 பிறவிகளை எடுப்பதை நினைவு கூறுகிறார். எல்லையற்ற தந்தை இந்த இரகசியத்தை விளங்கப்படுத்துகிறார். அவர்கள் துன்பத்தில் உள்ள பொழுதே தந்தையை கூவி அழைக்கின்றார்கள். ஓ துன்பத்தை அகற்றுபவரே, சந்தோஷத்தை அருள்பவரே, கருணை கொள்ளுங்கள். பாரதமே அனைத்திலும் அதிகளவு சந்தோஷம் நிறைந்ததாக இருந்தது. பாரதத்தை போன்று தூய்மையானதொரு தேசம் இருக்க முடியாது. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியை அழியாத ஞான ரத்தினங்களால் நிரப்புகிறார். அத்தகையதொரு தந்தையை நீங்கள் எப்பொழுதாவது கண்டிருக்கின்றீர்களா? அவர் கூறுகிறார், குழந்தைகளே, நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு பரிசாக வைகுந்தத்தையே கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது தூய்மையற்ற நரகவாசிகள் ஆகியுள்ளீர்கள். விகாரத்தில் ஈடுபடாதவர்களே தூய்மையானவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். சத்திய யுகத்தில் அவர்கள் முற்றிலும் விகாரம் அற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் முற்றிலும் விகாரமுடையவர்கள். தந்தை கூறுகிறார்,
நீங்களும் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் முற்றிலும் விகாரம் உடையவர்கள் ஆகியுள்ளீர்கள். தந்தையை நினைவு செய்வதனால் முற்றிலும் விகாரமற்ற தேவர்களின் அந்தஸ்தை நீங்கள் கூற வேண்டும். மன்மனாபவ எனும் இவ்வார்த்தை எவ்வளவு நன்றாக உள்ளது என பாருங்கள். மன்மனாபவ என்றது மனதால ஒருவரையே நினைவு செய்யுங்கள். உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்தால் நீங்கள் தமோபிரதானில் இருந்து சதோபிரதான் ஆகுவீர்கள். நானே சர்வசக்திவான். என்னை நினைவு செய்யுங்கள். நினைவே யோகத்தி என அழைக்கப்படுகிறது. இதனாலேயே உங்கள் பாவங்கள் எரிக்கப்படுகின்றன. அதன் பின்னர் நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போது தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகிறோம். ஆன்மீக குழந்தைகளாகிய நாங்கள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகிறோம். தாரணைக்கான சாரம் உண்டு. இந்த ஆன்மீக கல்வியின் போதையை பேணுங்கள். தந்தையைப் போல் ஆணவமற்றவர்கள் ஆகுங்கள். உங்கள் பதவி போன்றவற்றை இட்டு ஆணவம் எதையும் கொண்டிருக்காதீர்கள். இரண்டாவது, ஞானரத்தினங்களால் உங்கள் புத்தியை நிரப்புங்கள். முற்றிலும் விகாரமற்றவராகி தேவ அந்தஸ்தை அடையுங்கள். என்றுமே வாடிப்போய் விடாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் ஞான சூரியன் ஆகி ஆத்மாக்கள் அனைவரினதும் தூய்மையற்ற எண்ணங்களையும் மனோபாவங்களையும் எரித்து விடுவீர்களாக. நீங்கள் ஒரு மாஸ்டர் ஞான சூரியனாகி ஆத்மாக்கள் அனைவரினதும் தூய்மையற்ற எண்ணங்களையும் மனோபாவங்களையும் எரித்து விடுவீர்களாக. சூரியன் அனைத்து குப்பைகளையும் கிருமிகள் போன்றவற்றையும் தனது கதிர்களால் அழிப்பதை போன்றே அதேவிதமாக நீங்கள் ஒரு மாஸ்டர் ஞான சூரியன் ஆகி தூய்மையற்ற ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய தூய்மையற்ற எண்ணங்கள் தூய்மையற்ற மனோபாவம் பார்வை என்பவை எரிக்கப்பட்டுவிடும். தூய்மை ஆக்குகின்ற ஆத்மாக்களை தூய்மையற்ற எண்ணங்கள் தாக்க முடியாது. தூய்மையாக்குகின்ற ஆத்மாக்களுக்கு தூய்மையற்ற ஆத்மாக்கள் தங்களை அர்ப்பணிப்பார்கள். இதற்கு ஒரு சக்தி வீடு ஆகுங்கள். அதாவது ஒரு மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். ஸ்லோகம். உங்களுடைய தாரணை சொரூபத்தினூடாக உங்கள் யோகி வாழ்க்கையால் ஒரு தாக்கத்தை உருவாக்குவதே மிகவும் மகத்தான சேவை ஆகும். ஓம் சாந்தி.
ஏனோ என் மனப்பூங்க தெய்வனாய் நீ யாரதும் மலர்வதேனோ என் மனப்பூங்க தெய்வனாய் நீ யாரதும் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனும் என் மனப்பூங்கா தலைவனாயானதும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் ஆர்வமின்மை எங்கு கண்டதும் வாழ்க்கையே ஒரு தபோவனம் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் உறவு தோன்றும் நேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே உறவு தோன்றும் நேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே பரம சுகத்தின் வாக்கியம் பிரபுவின் சந்திப்பில் அடைகிறேனே ராஜாவுடன் துணையினார் ரோஜா தோட்டம் ஆகுவோ அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனும் என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் சீலமாக செய்யும் செயல்கள் நோங்குமே போயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் நோங்குமே சேவைக்காக தியாகம் செய்து நம்மை நாமே ஆளுவோமே அதிர்ஷ்டமே என் அன்பு தோழா உன்னுடன் நான் சேர்ந்ததா அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனும் என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும்